வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 12.1 செகண்ட் சம் பார்க்கலாம். ஆன் இசட் டிஃபைன் ஸ்டார் பை எம் ஸ்டார் என் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் என் பிளஸ் என் பவர் எம் ஃபார் எவ்ரி எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட். இஸ் ஸ்டார் பைனரி ஆன் இசட். இங்கே எப்படி ஸ்டார் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எவ்ரி எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட் எம் ஸ்டார் என் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் என் பிளஸ் என் பவர் எம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து இது பைனரியே இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லெட் இது வந்து பைனரி வருமா இல்லையா நம்ம செக் பண்ணுறக்கு நாமளாவே ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எம் இஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, ஏதோ ஒரு வேல்யூவாக நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ தான் இது பைனரியே இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இசில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் இல்லை நெகட்டிவ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்திங்கன்னா பைனரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நெகட்டிவ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ எம் ஸ்டார் என்ன நம்ம எப்படி எழுதலாங்க, எம் ஸ்டார் என் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் என், ஸோ டூ பவர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் பவர் டூன்னு வரும். இப்போ டூ பவர் மைனஸ் த்ரீ இஸ் ஒன் பை எயிட், ஒன் பை டூ பவர் டூ பவர் த்ரீன்னு ஆகும். டூ பவர் த்ரீயோட வேல்யூ எயிட், ஸோ ஒன் பை எயிட் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன். ஸோ ஒன் பை எயிட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டீஜர். சரிங்களா, அப்போ கண்டிப்பாக தாஃபோ எம் ஸ்டார் என் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். எம் ஸ்டார் என்னும் பிலாங்ஸ் டு இசட்ல இருக்காது. தாஃபோ ஸ்டார் இஸ் நாட் பைனரி, நாட் பைனரி ஆன் இசட்.